மறுநாள் அவரை தேடிக்கொண்டு ஊர் பிரபுகர்கள் வந்தார்கள். எதுக்கு வரீங்கன்னா, அந்த பிரபுகர் சொன்னார்கள், ஸ்ரீவில்லிபுத்தராகிய நம்ம ஊருக்கு ஏற்றம் கிடைக்கும், தாங்கள் போய் அரசவையில் தங்களுடைய கொள்கையை சொல்ல, அது சரி என்று அந்த கிழி அறுந்து விழுந்தால் நம் ஊருக்கே ஏற்றமாக இருக்கும், நீங்கள் ஏன் போகக்கூடாது, நாங்கள் உங்கள் பிரயாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு தரோம். அந்த பெரியவர் சொன்னார், விட்டு சித்தர், அப்பா இதெல்லாம் அரசு விவாதங்கள், அதெல்லாம் நான் அப்பாற்பட்டு நெஞ்சினால் உகந்த தேவன் வடபெரும்பூரில் எனக்கு பூக்காரிய பூப்பணி செஞ்சுருக்கேன், எனக்கு இதுவே போரும், இந்த ஆசையெல்லாம் இல்லைன்ட்டார். ஆனால் ஊர் மக்கள் நம்ம பெரியவர் போய் மன்னனுக்கு திருப்பு சொல்லி பெருமையோடு வந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அன்று இரவு நம்ம நண்பர் ஸ்ரீ விட்டுச்சிதர் பள்ளி கொண்டிருக்கார், ஆனால் தூக்கம் வரல, ஏதோ காரணம். அப்போ திடீர்னு அவர்கிட்ட சுடலேறி அவர்கிட்ட வந்து, ஒரு நீங்கள் போகணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க, ஆனால் அவர் போக இஷ்டப்படாத நிலையில் இரவு அவர் தூங்குறச்சே அவர் கனவில் இறைவன் வந்தார். பார்த்தார் வடபெருங்குலுடைய அண்ணலே அப்படின்னு கை குவித்தார். வடபெருங்குலுடையான் சொன்னான், ஆழ்வார் அப்படின்னு கூட்டாவார். ஆழ்வாரா? நானா? ஆமாம், எதிர்காலத்தில் உலகம் பிரசித்தப்படக்கூடிய ஆழ்வாராக போகிறவர் நீர். உமக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீர் மதுரையில் சென்று அரசவையில் பேசி பொற்கிழியை அறுத்து கொண்டு வரணும். நான் ரொம்ப நாள் இந்த வாதத்துக்கெல்லாம் போலையப்பா, நான் ஏதோ தோட்டத்தில் செடி போட்டுருக்கேன், உனக்கு பூச்செடி போடுறேன், அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கக்கூடிய பூக்களை வைத்து உனக்கு மாலை சமர்ப்பிக்கிறேன், இந்த தொண்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வாக்குவாதத்தெலாம் நான் ஈடுபடுறதுக்கு இப்போது அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும், புத்தகங்களை படிக்கணும் மறுபடியும், அதனால் என்னை கொஞ்சம் மன்னித்து விடக்கூடாதான்னு கேட்டார். இல்லை, நீ தான் போய் பேசணும், உன்னுடைய பேச்சில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடுகிறார், அதனால் உனக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். சரி, இறைவனே சொல்லிட்டானே, நான் எப்படி போவேனார், காலையில் உன்னை தேடிக்கொண்டு பல்லக்கு ஊர் மக்களும் வருவா. காலையில் எழுந்தார், அதே கனவு ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு, பெரிய பிரமுகர்கள், அதனால் பிரமுகர்கள் பல்லக்கு எடுத்து கொண்டுட்டார். அவரை ஏற்றி உக்காத்தி வச்சு அவரை ஏற்றியதில் உக்காத்தி வச்சாங்க. பல்லக்கு மதுரையை நோக்கி பயணப்பட்டு மதுரை நகரத்திலுள்ள வந்தார், அரசவைக்கு வந்தார். அங்கே ரொம்ப பேர் இருக்காங்க, பெரிய படித்தவங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏளனமாக பார்த்தாங்க. என்ன இது, இந்த பல்லக்கு சுமக்கிற ஆளுக்கு நமக்கு சுத்தக்கூடன்னு ஆசைப்படுறாரு, இப்படி வந்துட்டார், இவருக்கு தோட்டம் தானே தெரியும்னு நினச்சிட்ருக்கோம், இவர் போய் வாதம் பண்ண வந்திருக்காருன்னு சில பேர் முணுமுணுத்தாங்க. சில பேர் சொன்னாங்க, எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, அவர் முகத்தில் நல்ல தெய்வீக பொலிவு இருக்குது, அவரே வாதத்தில் வெல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது பேசி வித்வான் பேச்சு முடிந்தது. உடனே இவரை நெருங்கி வந்து, தாங்கள் இங்கே பேச போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் மன்னர். ஆமாம், இறைவன் ஆணை என்று சொன்னார். சரி, தாங்கள் பேசுங்கள். அவர் எடுத்து சொன்னார், உலகத்தில் திருவோடு கூடிய திருமால், அவன் திருவருள் பெற்றால் இனி பெருமை கிடையாது. பொதுவாக ஒரு ஒரு தெய்வம் ஒரு ஒரு பலனை தரதான் சொல்கிறாங்க, பணம் வேண்டும் அப்படி தான் அக்னி பவானை பூஜை கொடுக்குறாங்க, உடல் நல்ல எடை வளமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அப்பொழுது சாரக்கீரையை சுத்திரம் பண்ணுகிறார்கள். தமிழில் நம்ம எல்லாம் நல்ல உடல் வலிமாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானை வணங்கணும், சூரிய நமஸ்காரம், அதனால் ஆரோக்கியம் சூரியன்கிட்ட கிடைக்கும், செல்வம் அக்னிகிட்ட கிடைக்கும். ஞானம் வேணும், அறிவு வேணும்னா ஞானமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சிவபெருமானை வழிபடும், ஆனால் மோட்சம் வேண்டுமென்றால் நாராயணத்தை வழிபடும் என்று நாராயணனுடைய பெருமையை எடுத்து அவர் பேசுகிறார். பேசும்பொழுது அவர் குறிப்பு கிடையாது, அசிஸ்டண்ட் கிடையாது, ஆனால் அவர் கண் முன்னாடி ஒரு காட்சி தெரியுது, என்னை சொல்லு வேதம் சொல்லு, அவர் என்னென்ன கொட்டேஷன் கொடுக்குறோமோ அதெல்லாம் உருவத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால் அவர் ரொம்ப அழகாக பெர்ஃபெக்டாக அந்த வேலையை பண்ணினார். எல்லாம் அவர் முன்னாடி வேதமே இருக்க மாதிரி தெரியுது, அந்த வேதங்கள்லாம் சொல்கிறது என்னை கோட்பட்டு என்னை கோட்பட்டு வேண்டிய வேதங்கள், வேதங்கள் வேண்டின என்னை எடுத்து எடுத்துக்காட்டாக காமி, மேற்கோளாக காட்டு, உன்னுடைய கொள்கையை சப்போர்ட் பண்ணக்கூடிய என்னை மேற்கோளாக காட்டு, உங்களுடைய கொள்கையின் நிலைநாட்ட வேதம் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லுங்கள்
அப்படின்னு வேதங்கள் அவருக்கு தங்களை காட்டி கொடுக்க தான் படிக்காத கல்லாத வேதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் சொன்னார். அவர் பேசிட்டே வந்தார். அக்னிஹி அவமகா தேவதானாம் விஷ்ணு பரமகா திருமால் சிறந்த தெய்வம் அப்படின்னு வேதம் சொல்கிறது என்று சொன்னார். அப்போ அந்த கிழி அருந்து அவர் காலில் வந்து மன்னன் பரவசமானார். இவர் தான் நம்ம குரு, இவர் சொல்கிறபடி செய்யணும் என்று திருமாளிச்சான். இருந்தாலும் அவருக்கு ஒரு வெற்றி விழா நடத்தணும்னு ஒரு ஆசை. இத்தனை பேராலும் முடியாத காரியத்தை அந்த கிழி அறுத்து தள்ளியிருக்காரு. கீழே கிட்டக்க போல கத்தி எடுக்கல முடிச்ச இப்போ இங்கே உட்கார்ந்து பேசுகிறார். இந்த பேச்சில் அந்த கிழி அறுந்து வந்துடும். ஆகையினால இவரை குருவாக ஏற்று இவற்றை எல்லாம் கற்றுக்கணும். முதல்ல இவரை ஊர் பட்டாபிழக ஊரணும் வைக்கணும். நம்ம மாதிரி இவர் நம்ம மாதிரி இவருக்கு இந்த பட்டா யானையில் உட்காந்து வச்சு ஊரணம் வைக்கணும் என்று சொல்லி தமது பட்டத்து யானையை கொண்டு நிறுத்தி இந்த பெரியவர் விஷ்ணு சித்திரையில் அமர்த்தினான். அமர்த்தி மதுரையினுடைய முக்கியமான வீதிகளில் எங்கள் குருதேவருக்கு ஊர்வலம் அப்படின்னு சொன்னார். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று பாடுகிறார். பட்டர்பிரான் வந்தார், பட்டர்பிரான் வந்தார் என்று அவருக்கு விருது சொல்லி அவரை ஊர்வலமாக அழைத்தார். அந்த காலத்தில் பட்டர் அப்படின்னா இப்போல்லாம் பட்டர்னா கோயில் பட்டாச்சாரியர் நம்ம நினைக்கிறோம். பழைய கால வழக்கில் பட்டர்னு சொன்னால் இப்போ பிஹெச்டி பண்ணவங்க மாதிரி அவங்க வேதம் முழுக்க ஓதி அது பொருளை நன்கு தெரிந்தவர்களே பட்டர்னு சொல்லுவாங்க. வேதத்தை எல்லா வேதத்தையும் ஓதி அந்த வேதத்துக்கு இதுதான் ஆழ்பொருள். நாராயணன் கண்ணன் கழனை நன்னும் மனமுடியீர் எண்ணும் திருநாமும் திண்ணம் நாரணமே என்று இதுதான் உண்மையான விஷயம் என்று இந்த பெரியவர் நிலைநாட்டியது எல்லாருக்கும் தெரிய முடியாது. மக்கள் மகிழ்ந்து ஊர்வலத்தில் நின்று ஆழ்வாரை பட்டர்பிரான்னு சொன்னாங்க என வேதத்துக்கு அர்த்தத்தை சிறப்பாக சொன்னார். அப்போது வானத்தில் ஒரு ஒளி பட்ட பகலில் மதுரை நகரில் இவர் பட்டத்தியாளில் உட்காண்டிருக்கார். ராஜா கீழே நடந்து வரார். மக்கள்லாம் விஷ்ணு சித்தர் வாழ்க சீலி புத்தூர் வந்தவர் வாழ்கன்னு கோஷம் போடுறார். அப்போ வானத்தில் திடீர்னு ஒரு ஒளி வெள்ளம் ஆழ் வந்த நம்ம பட்டர்பிரான் மேலே பார்த்தார். பார்த்தா அந்த ஒளி வெள்ளத்துக்கு நடுவில் கருடன் காட்சி, அந்த கருடன் மீது திருமால் காட்சி. அன்றைய தினம் மதுரையில் நம்ம மதுரை மாநகரில் இருந்த அனைத்து மக்களும் அந்த காட்சியை பார்த்தார். பக்தர்களுக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுப்பான் பகவான் புதுசாக. அன்றைய தினம் மதுரையில் உள்ள பக்தியை பற்றி கவலைப்படாதவங்க கூட அந்த கூட்டத்தில் இருந்தாங்க, வேடிக்கை பார்க்க வந்த கூட இருந்தாங்க. அப்போ பார்த்தா அப்படியே வானத்தில் கருட வாகனம், கருட வாகனத்தில் நாராயணன், அவருடைய இந்த பக்கம் திருமகள், இந்த பக்கம் பூமி தாயன். பார்த்த உடனே பரவசப்பட்டார் ஆழ்வார். அந்த நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? நாம் கண் முன்னாடி இறைவன் வந்தால், கருட வாகனாக வந்தால் நாம் என்ன செய்வோம்? அப்போ யோசிச்சு ஏதாவது கோட்டை விட்டக்கூடாது. இப்போயே ஒரு நோட் எடுத்து நமக்கு என்னென்ன தேவைன்னு பட்டியல் போட்டு, என் பையனுக்கு பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கணும், என் மகளுக்கு திருமணம் ஆகணும், என்னுடைய சகோதரியினும் பிள்ளை பிறக்கலை கல்யாணம் பத்தாண்டு ஆகிடுச்சு அவ்வளோ குழந்தை பிறக்கணும், அதெல்லாம் பகவான்கிட்ட கேட்டால் கொடுப்பார் இல்லையா? பகவான் தான் எதிர்க்க வந்து நிற்கிறார், வானத்தில் நிற்கிறார். ஆழ்வார் யானையில் பெருமாள் கருடன் மேலே சுற்றி வர மக்கள் கூட்டம், பாண்டிய மன்னன் யானையில் கையை பிடிச்சி கீழே நிற்கிறான். அந்த டயத்தில் பகவான் வந்தால் மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. முன்னே நோட்டில் நின்று எழுதி வச்சு பகவான்ட்டு பட்டியல் வாசி இதையெல்லாம் எனக்கு அருள் பண்ணியிருக்கேன். இல்லை நம்மளே கொஞ்சம் தேர்ந்தவங்க இருந்தால் எனக்கு இன்னும் பிறவி இல்லை மோட்சம் கொடு அப்படின்னு கேட்டேன். இவர் என்ன செய்தார் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.